हाई फ्रेंड्स ये चेनल के मुद्दा मरिया वर्गी उन्हें लाइक पड़ेंगे शेयर पड़ेंगे सब्सक्राइब पड़ेंगे पकड़ बेल बटन मरकाम प्रेस पड़ेंगे कर्कंडल ना पाकपर बाहर एचम नाम वो पाकपर इल मूल सरिया स्टाडर्ड एट तमिल बुक आलरे नम्बर चेनल पाती स्टाडर्ड सिक्स सेवन तमिल बुक वोटर नहीं वीडियो कीलिए डिस्क्रिप्शन पाक्स नहीं ओपन पड़ी पाती लिंक वो कुछ मैक्स वीडियोसो लिंकसो अगें इलेना नम्बर चेनल कोई नहीं पाकल पाटेट मरकाम लाइक पड़ूंग शेर पड़ेंगे सब्सक्राइब पड़ेंगे पकड़ बिल पटे मरकाम प्रेस पड़ूंग पाकल पड़ता पड़ते पड़ आगे चले कवनी कवन पड़ता पड़ते पड़ पड़ता முற்றுபெறுகிறது படித்தான்ங்கற சொல்ல வந்து பாத்தீங்கன்னா முற்றுபெறுகிறது எனவே இது வினை முற்று பாருங்க படித்தான் முடிஞ்சிருச்சு முற்று பெற்று விட்டது அதனால வினை முற்றுன்னு சொல்லிட்டோம் ஓகே படித்த படித்து ஆகிய சொற்களின் பொருள் முற்றுபெறவர் பாருங்க படித்த படித்து ஆகிய சொற்கள் வந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா முற்றுபெறவில்லை இவ்வாறு பொருள் முற்றுபெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் தான் எச்சம் எனப்படும் பாருங்க இவ்வாறு பொருள் வந்து முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்லதான் என்ன சொல்கிறாங்க எச்சம் என்று கூறுகிறார்கள் இது பெயரச்சம் வினையச்சம் என இரு வகைப்படும் பாருங்க எச்சம் வந்து எத்தனை வகைப்படும் பெயரச்சம் வினையச்சம் என இரு வகைப்படும் அடுத்து பார்க்கலாமா பெயரச்சத்தை பற்றி பார்க்கலாம் படித்த என்னும் சொல் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பெயர் சொற்களில் ஒன்றை கொண்டு முடியும் பாருங்க படித்த என்னும் சொல் வந்து மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பெயர் சொற்களில் ஒன்றை கொண்டுதான் முடியும் எடுத்துக்காட்டு பாருங்க படித்த மாணவன் படித்த பள்ளி இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் பாருங்க இவ்வாறு பெயரை பெயரில் தானே முடிஞ்சிருக்கு பெயரை கொண்டு முடியும் எச்சம் வந்து பெயரச்சம் பெயரச்சம் மூன்று காலத்திலும் வரும் பாருங்கள் பெயரச்சம் மூன்று காலங்களிலும் வரும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்னங்கிறது பார்க்கலாம் பாடிய பாடல் இறந்த கால பெயரச்சம் பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரச்சம் பாடும் பாடல் எதிர்கால பெயரச்சம் பாருங்கள் இறந்த கால பெயரச்சத்தில் பாடிய பாடல் ஆன் முடிதா நிகழ்கால பெயரச்சத்தில் பாடுகின்ற கின்றன்னு வருது பாருங்கள் நிகழ்காலத்தில் எதிர்கால பெயரச்சத்தில் வந்து பாடும் உம்முன்னு வருதான் இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து பெயரச்சம் நம்ம வந்து சொல்கிறோம் மூன்று காலங்களிலும் வரும் அடுத்து பாருங்கள் தெரிநிலை பெயரச்சங்கள் குறிப்பு பெயரச்சங்களை பற்றி பார்க்கலாம் எழுதிய கடிதம் இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இறந்த காலத்தை தானே காட்டுது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தான் தெரிநிலை பெயரச்சம் பாருங்கள் இவ்வாறு ஒரு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுது பாருங்கள் எழுதிய கடிதத்தில் இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா தெரிநிலை பெயரச்சம்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் சிறிய கடிதம் இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது பாருங்கள் சிறிய கடிதம்லாம் நம்ம வந்து செயலையோ காலத்தையோ அறிய முடியலான்னா பண்பு மட்டும் நமக்கு வந்து தெரியுது இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் தான் குறிப்பு பெயரச்சம் பாருங்கள் செயலையோ காலத்தையும் பார்த்திங்கன்னா தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் தான் குறிப்பு பெயரச்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் குறிப்பு பெயரச்சம் மற்றும் தெரிநிலை பெயரச்சம் அடுத்து பார்க்கலாமா அடுத்து வினையச்சத்தை பற்றி பார்க்கலாம் படித்து என்ற சொல் முடித்தான் வியந்தால் மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களில் ஒன்றை கொண்டு முடியும் பாருங்கள் படித்து என்னும் சொல் வந்து இதில் பாருங்கள் படித்து அதில் படித்தேன்னு வந்துச்சு ஆன் வந்துச்சு பெயரச்சத்தில் இதில் படித்து ஊன்னு வந்திருக்கு பாருங்கள் ஊன் முடியுது படித்து என்னும் சொல் முடித்தான் வியந்தால் மகிழ்ந்தால் போன்ற வினை சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெயரை கொண்டு முடியும் பெயரச்சத்தில் எடுத்துக்காட்டு பாருங்கள் படித்து முடித்தான் படித்து வியந்தான் இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம்தான் வினையச்சம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வந்து வினையச்சம் இதுலேயே ரெண்டு வகை இருக்க பார்க்கலாம் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் இதை பற்றி பார்க்கலாம் எழுதி வந்தான் எழுதி வந்தான் இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு
செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் எனப்படும். அதே மாதிரியா தாங்க தெரிநிலை பெயரச்சத்துக்கு என்ன பார்த்தோமோ அதே தான், செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுறதுதான் பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினையச்சம். அடுத்து பார்க்கலாம், மெல்ல வந்தான். மெல்ல வந்தான் இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை. காலத்தை பாருங்க, வெளிப்படையாக காட்டவில்லை, மெதுவாக என்னும் பண்பை மட்டுமே உணர்த்துகிறது. இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம். பாருங்க, இதில் வந்து செயல் வரல நமக்கு, காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் தான் குறிப்பு வினையச்சம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம். அடுத்து பார்க்கலாம், முற்றச்சம்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வள்ளி படித்தனல், வள்ளி படித்தனல் இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. பாருங்க, படித்தனல் என்னும் சொல் வந்து படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தார். இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது. பாருங்க, வள்ளி படித்தனல் இந்த வார்த்தை இருக்குல்ல, இல்லை படித்தனல் என்னும் சொல் வந்து படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் எனப்படும். பாருங்க, ஒரு வினைமுற்று அதாவது படித்தனலுங்கிறது படித்தால்னு வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வாறு ஒரு வினைமுற்று அதாவது படித்தாளுங்கிறது ஒரு வினைமுற்று, அந்த வினைமுற்று வந்து எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது தான் முற்றச்சம் எனப்படும். பாருங்கள், மற்றொரு வினைமுற்று மகிழ்ந்தால் என்பது கூடவே வந்திருக்கா, வள்ளி படித்தனல் மகிழ்ந்தனல் இவ்வாறு இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இதை தான் முற்றச்சன்னு சொல்கிறாங்க. முற்றச்சனா அப்போ என்னது, முற்றச்சனா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து, வினைமுற்று வந்து எச்ச பொருள் தரும், மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது தான் முற்றச்சம் எனப்படும். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம எச்சம் வந்து அழகாக பார்த்துருக்கோம், பெயரச்சம் வினையச்சம் மற்றும் முற்றச்சம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.